வெறும் 3000 ரூபாய் முதலீட்டில் மாதம் 50000 ரூபாய் வருமானம் தரக்கூடிய ஒரு சூப்பரான தொழில். இன்றைய தலைமுறை எதை விரும்புகிறாங்களோ அதை தான் நீங்கள் தொழிலாக பண்ண போகிறீங்க. அதனால் இந்த ஒரு தொழில் இருந்தால் போதும், எதிர்காலம் உங்களோட கையில். அப்படி என்ன தொழில், வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் எல்லோருக்குமே என்னோடய அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு சுய தொழில் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் நூடுல்ஸ். இப்படி எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறதுனால இந்த நூடுல்ஸ் தயாரிக்கிறதும் அதை விற்பனை பண்ணுறதும் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஆனால் இந்த தொழிலுக்கு நம்மளோட மாநிலத்தில் அதிகளவு போட்டி கிடையாது. அதனால் குறைந்த முதலீட்டில் ஒரு குடிசை தொழிலாக கூட யார் வேணும்னாலும் இந்த நூடுல்ஸை தயாரித்து தங்களோட பகுதியில் விற்பனை பண்ணி நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியும். சரி, இந்த தொழிலை தொடங்கிறதுக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படும், அதே மாதிரி இந்த தொழிலை எங்கே தொடங்கலாம், எவ்வளோ வருமானம் கிடைக்கும், இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த தொழிலுக்கான இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரம்பத்தில் வீட்டில் இருந்தபடியே இந்த தொழிலை ஆரம்பிக்க முடியும். அதுக்கப்புறமா உங்களோட தொழில் நல்லா வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா தனியாக ஒரு இடம், தொழிற்சாலை மாதிரி இடம் பார்த்து இந்த தொழிலை கண்டினியூ பண்ணலாம். இந்த நூடுல்ஸ் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருட்கள் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா கோதுமை, மைதா, நூடுல்ஸ் மேக்கிங் மிஷின், நூடுல்ஸ் ட்ரையர் மிஷின், பேக்கிங் மிஷின், பேக்கிங் கவர், இது எல்லாமே தேவைப்படும். இந்த நூடுல்ஸ் மேக்கிங் மிஷின் அப்புறம் நூடுல்ஸ் ட்ரையர் மிஷின், இது ரெண்டத்தையும் பொறுத்தவரை விலை அப்படிங்கிறது அதோட மாடலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். அதாவது இந்த மிஷின்ஸில் செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக், மேனுவல், இந்த மாதிரி நிறைய விதத்தில் இருக்குது. அது ஒவ்வொரு விதத்துக்கு தகுந்த மாதிரி விலை அப்படிங்கிறதும் மாறுபடும். ஆனால் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த தொழிலை முதன்முறையாக ஆரம்பிக்கிறவங்க, குறைஞ்ச முதலீட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செமி ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு போகிறது நல்லது. இந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் நூடுல்ஸ் மேக்கிங் மிஷினை குறைஞ்ச விலையில் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத்தை சேர்ந்த ஜாஸ் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி தான் நூடுல்ஸ் மேக்கிங் மிஷினை குறைஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க கொடுக்குற மிஷினோட விலை அப்படின்னு பார்த்தோன்னா 35000 ரூபாயிலேருந்து ஆரம்பமாகுது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின். இதே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்லாம் போனீங்கன்னா அது வந்து 2 லட்சரூபா, 3 லட்சரூபா அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் தேவை கிடையாது. இந்த மாதிரி செமி ஆட்டோமேட்டிக்லேயே ஆரம்பித்து நமக்கு தொழில் நல்லா வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கூட நம்ம வாங்கலாம். அதே மாதிரி நூடுல்ஸ் ட்ரையர் மிஷினை பொறுத்தவரை டெல்லியில் இருக்கக்கூடிய எல்எஸ்சி மிஷினரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி தான் அந்த ட்ரையர் மிஷினை குறைஞ்ச விலையில் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற இந்த ட்ரையர் மிஷினோட விலை அப்படின்னு பார்த்தோன்னா 40000 ரூபாயிலேருந்து ஆரம்பமாகுது. என்னடா இது, எல்லா மிஷினுமே வந்து டெல்லின்னு சொல்கிறாங்க, குஜராத்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாதிரியான இடங்களில் கூட மிஷின்ஸ் வந்து கிடைக்குது. ஆனால் இந்த நூடுல்ஸை பொறுத்தவரை நார்த்தில் தான் இது வந்து விற்பனை அதிகம் அப்படிங்கிறதுனால அந்த மிஷினரி தயாரிக்கிறதும் நார்த்தில் தான் அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம கோயம்புத்தூர்லாம் பொறுத்தவரை பார்த்தோன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பண்ணுற எல்லாமே அங்கேருந்து மிஷின்ஸை இம்போர்ட் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணுறோம், நம்மளுக்கு டெலிவரி கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு 30000 ரூபாய், 35000 ரூபாய் ஒரு மிஷின் அங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதவே நீங்கள் இங்கே லோக்கலில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 லட்சரூபா, அட்லீஸ்ட் ஒரு 80000 ரூபாய் அந்த ரேஞ்சிலேயாவது இருக்கும். அதனால் அந்த விலை நம்மளுக்கு கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு குஜராத், டெல்லி அந்த மாதிரி இடங்கள்லேருந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக எடை போடக்கூடிய கருவி, பேக்கிங் கவர், பேக்கிங் மிஷின், அதே மாதிரி கத்திரிக்கோள், இந்த மாதிரியான எல்லா பொருட்களுமே நம்ம இருக்கிற இடங்கள்லேயே நம்மளுக்கு சுற்றியே கிடைக்கக்கூடியது தான். அதனால் அதை நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். அடுத்ததாக கோதுமை, மைதா இந்த மாதிரியான பொருட்களை மட்டும் நம்ம மொத்த கடைகளில் மாவாவோ இல்லை விவசாயிகள்கிட்டருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம அரைக்கிற மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அதோட விலை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 40 கிலோ மைதா மாவு போட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 30 கிலோ கோதுமை மாவு போடணும். அதுக்கு 7 லிட்டர் தண்ணி ஊற்றணும். இதை ஊற்றி நல்லா உதிரி உதிரியாக வந்து பிசையணும்.
இந்த இதை வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிசைகிறதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது. பட் நம்ம அதை வந்து ஆரம்ப நிலையில் இருக்கும்போது நம்ம அந்த மிஷினை வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம கையிலே உதிரி உதிரியாக அதை வந்து பிசைஞ்சிக்கலாம். அது எப்படி பதம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம புட்டுக்கு வந்து மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பதத்தில் உதிரி உதிரியாக வந்து அதை வந்து பிசைஞ்சிக்கணும். அப்படி பிசைஞ்ச அந்த மாவை இந்த மாதிரி இப்போ கொட்டுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி அந்த இயந்திரத்தில் கொட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுவே ரோல் பண்ணி ஷீட் மாதிரி கொடுத்துரும். அந்த மாதிரி ஷீட் மாதிரி கொடுக்கறத நம்ம ஒரு ரோலர் அதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த ரோலரில் நம்ம வந்து அதை வந்து சுருட்டிக்கணும். ஒரு பெட்ஷீட் சுருட்டுற மாதிரி அழகாக வந்து அதை சுருட்ட முடியும் நம்மளால். அந்த மாதிரி சுருட்டி அதை எடுத்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி அதே மிஷினில் விட்டு அப்படி சொன்னா அந்த மிஷின்ல இன்னொரு செட்டப் இருக்கும். அது என்னன்னா, இப்போ நூடுல்ஸ் மாதிரி மெல்லிஸ் மெல்லிஸா கட் பண்ணி நூல் நூலா கொடுக்கிறது அந்த மிஷினோட வேலை. இந்த பாருங்க, அவங்க அந்த செட்டிங்ஸை மாத்துறாங்க. அந்த செட்டிங்ஸ் அவங்க மாத்துறதுக்கு அப்புறம் அது எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. மிஷின் வாங்குற இடத்துலயே நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி செட்டிங்ஸை மாத்திட்டு இப்போ அந்த ஷீட்டை மறுபடியும் உள்ள விட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ பாருங்க நூடுல்ஸ் மாதிரி கட் ஆகி வருது பாருங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி கட்டாகி வர்றப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு கம்பு மாதிரி வச்சு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு ராடு. அந்த ராடு மாதிரி வச்சு எடுத்துட்டு அதை வந்து ஒரு ராடில் உலர்த்துவாங்க. இந்த மாதிரி நிறைய எடுத்து எடுத்து ஒரு ஒரு ராட்லேயும் வளர்த்துட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு அடுத்து பாய்லரில் வைப்பாங்க. பாய்லர்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பாய்லரில் வச்சு அது மாதிரி எத்தனை வச்சுருக்காங்க பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கிட்ட வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி ராடில் வச்சு அந்த பாய்லரில் வேக வைக்கணும். அதை வேக வைக்கிறது எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரை அதை வேக வைக்கணும். அந்த மாதிரி அது வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ட்ரேல அதை எடுத்து வச்சு வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வளர்த்தணும். அந்த மாதிரி வளர்த்தும் போது என்னாங்கன்னா, அதில் இருக்கிற ஈரப்பதம் மொத்தமாக போயிட்டு நல்லா ட்ரையாக காஞ்சிரும். அந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து பேக் பண்ணோன்னா நம்மளுக்கு நூடுல்ஸ் ரெடி. இதே மாதிரி கம்பு, ராகி, தக்காளி நூடுல்ஸ் இது எல்லாமே தயாரிக்கலாம். இது எல்லாத்துக்கும் இதே முறை தான். இப்போ சோயா நூடுல்ஸ் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால், மைதா, கோதுமை இது எல்லாத்துக்கும் கூட சேர்த்து 30 கிலோ சோயா மாவும் 3 லிட்டர் தண்டியும் சேர்த்து அதே பக்குவத்தில் பிசையணும். அதே மாதிரி கம்பு, ராகி நூடுல்ஸ் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால், மைதா கோதுமையோட 30 கிலோ கம்போ இல்லை ராகியோ சேர்த்து பிசையணும். தக்காளி நூடுல்ஸ் கூட செய்ய முடியும். இந்த தக்காளி நூடுல்ஸ் தயாரிக்கிறதுக்கு மைதா கோதுமையோட தக்காளி சாறு பிழிஞ்சு அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் அதில் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்துட்டா புளிப்பு அதிகமாகிடும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவில் சேர்த்து பிசையணும். இந்த மாதிரி நூடுல்ஸ்லேயே பல வகைகள் இருக்குது. ஒவ்வொரு வகையிலையும் நம்ம தயாரித்து விற்பனை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட விற்பனை அப்படிங்கிறது உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தொழிலுக்கு தேவைப்படக்கூடிய சான்றிதழ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொழிலுக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு உணவு சார்ந்த தொழில் நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே அதுக்கு FSSAI சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் மூலமாக விற்பனை பண்ணுறதா இருந்ததுன்னா GST ரிஜிஸ்ட்ரேஷனும் கண்டிப்பாக வேணும். இந்த தொழிலை ஒரு தொழிற்சாலை நிறுவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இயந்திரங்களை நிறுவுறதுக்கும் அந்த பொருட்களை இருப்பு வைக்கிறதுக்கும் ட்ரேயை வந்து அடுக்கிறதுக்கும் பேக்கிங் செய்கிறதுக்கும் அலுவலகமாக பயன்படுத்துறதுக்கும் சேர்த்து மொத்தமாக 25x25 அடி நீள அகலம் இருக்கிற இடம் இருந்ததுன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். இதோட உற்பத்தி செலவு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஒரு நாளில் 200 கிராம் இருக்கக்கூடிய 600 பாக்கெட்டை நம்மளால் தயாரிக்க முடியும். அதாவது 120 கிலோ நம்மளால் தயாரிக்க முடியும். ஒரு நாளைக்கு தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தோன்னா, 120 கிலோ இன்ட்டு 25 ரூபா நம்ம வந்து குறைஞ்ச விலையில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் 25 ரூபா கிலோவுக்கு நம்மளுக்கு மைதா மாவும் கோதுமை மாவும் கிடைக்கும். அப்படி பார்த்தோன்னா 120 கிலோ இன்ட்டு 25 ஒரு நாளைக்கு 3000 ரூபா நம்மளுக்கு இருந்தால் போதும் முதலீடாக இந்த தொழிலை ஆரம்பிச்சிட முடியும். அதுவே ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, கோதுமை, மைதா இந்த மாதிரியான மாவு பொருட்கள், 2 ஊழியர்களுக்கான சம்பளம், ஒருத்தருக்கு 10,000 ரூபா அப்படின்னு வச்சோன்னா 20,000 ரூபா, மின் கட்டணமாக ஒரு 7,000 ரூபா, இடத்துக்கூட வாடகையாக ஒரு 5,000 ரூபா, போக்குவரத்து செலவு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கே அங்கே போக வேண்டியதற்குள்ளே அந்த மாதிரி அதோட செலவுன்னு ஒரு 3,000 ரூபா அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 1.5 லட்சம் ரூபா நம்மளுக்கு வந்து இதுக்கான உற்பத்தி செலவாக ஒரு மாதத்துக்கு தேவைப்படும். இந்த 1.5 லட்சம் ரூபா உற்பத்தி செலவோட மிஷின்ஸ்க்காக நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய 75,000 ரூபாயை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் இந்த தொழில் துவங்கிறதுக்கு முதலீடு, இயந்திரம், கட்டமைப்பு, உற்பத்தி இது எல்லாத்துக்குமே சேர்த்து 2 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும் இந்த தொழிலை சுலபமாக ஆரம்பிக்க முடியும். இந்த தொழிலுக்கான சந்தை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அவசர அத்தியாவசிய உணவு தயாரிப்பான இந்த நூடுல்ஸ் தேவை இப்போது அதிகமாகிட்டே இருக்குது. மனம், சுவை, தரம் இது எல்லாமே சேர்த்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இதை தவறாமல் நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நல்ல வருமானத்தை தரக்கூடிய சூப்பரான தொழில் இது. நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த நூடுல்ஸை மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த மாதிரியான இடங்களில் நம்ம நேரடியாக விற்பனை பண்ணலாம். அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டோர்லேயும் நம்ம வந்து இது விற்பனை பண்ண முடியும்.
இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கள ஆய்வு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ சூப்பர் மார்க்கெட்டில் போய் நம்மளோட போட்டியாளர்களாக கருதக்கூடிய மற்ற நூடுல்ஸ் தயாரிப்பாளர்கள் என்ன மாதிரியான விலைக்கு விற்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியான பேக்கிங்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த தொழிலை ஆரம்பிக்கிறப்போ ரொம்பவே அது உதவியாக இருக்கும். இந்த நூடுல்ஸோட உற்பத்தி செலவோட சேர்த்து 20% நம்மளோட லாபம் அப்படின்னு நிர்ணயித்து தனியார் நிறுவனங்களுக்கு விற்கிறதுக்கு நம்ம ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மாதம் 50,000 ரூபாய் வரை நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அதுவே நீங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு, அதாவது கடைகளுக்கு நேரடியாக விற்பனை பண்ணுறதா எடுத்துக்கிட்டால் உங்களோட விற்பனை அப்படிங்கிறது இன்னுமே அதிகமாகும். இந்த தொழில் உங்களுக்கு ஏற்றதாக இருந்ததுன்னா இதை தொடங்கி வாழ்க்கையில் முன்னேறுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மேலும் இதுபோல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இது மக்கள் வழிகாட்டி. நன்றி.